போலி தீர்க்கதரிசிகளிடம் எச்சரிக்கையாயிருங்கள். உங்களிடம் வரும் போலி தீர்க்கதரிசிகள் செம்மறியாட்டைப் போல இனிமையானவர்களாய் காணப்படுவார்கள். ஆனால் உண்மையில் அவர்கள் ஓநாய்களைப் போல அபாயமானவர்கள். அவர்களது செயல்களிலிருந்து நீங்கள் அவர்களை கண்டு கொள்ளலாம். எவ்வாறு திராட்சைப்பழம் உட்புதரிலும் அத்திப்பழம் முற்றடிகளிலும் காய்ப்பதில்லையோ அவ்வாறே நல்லவை தீய மனிதர்களிடமிருந்து வருவதில்லை. அதுபோலவே ஒவ்வொரு நல்ல மரமும் நல்ல கனிகளையே கொடுக்கும், தீய மரங்கள் தீய பழங்களையே கொடுக்கும். அதுபோலவே நல்ல மரம் தீய கனியை தர முடியாது, கெட்ட மரம் நல்ல கனியை தர முடியாது. நல்ல கனிகளை தராத மரங்கள் வெட்டப்பட்டு நெருப்பில் வீசப்படும். போலியான மனிதர்களை அவர்களின் செயல்களிலிருந்து நீங்கள் அறியலாம். என்னை தம் கர்த்தர் என்று கூறும் எல்லோரும் பரலோகத்திற்குள் நுழைய முடியாது. பரலோகத்தில் உள்ள என் பிதா விரும்பும் செயல்களை செய்கிறவர்கள் மட்டுமே பரலோக ராஜ்யத்தில் நுழைய முடியும். இறுதி நாளன்று பலர் என்னிடம், நீரே எங்கள் கர்த்தர், உம்மை போற்றினோம், அசுத்த ஆவிகளை உம் பெயரால் விரட்டினோம், அற்புதங்கள் பல செய்தோம் என்று கூறுவார்கள். அவர்களிடம் நான், என்னை விட்டு விலகுங்கள், தவறு செய்தவர்கள் நீங்கள், உங்களை எனக்கு தெரியாது என்று வெளிப்படையாகவே சொல்வேன்.